இப்ப என்ன ஆகுதுன்னா, புலிய கொண்டுட்டான் ஒருத்தங்கிற செய்தி வருது. இவனுக்கு முன்னாடியே ராமன் தெரியும், அதனால சிங்கத்தை கொன்ன ராமன் தான் புலியையும் கொண்டு இருப்பான். அடுத்தது சேரிடா இதுல கதைய, என்ன ராமன் புலியை ஒன்றையும் கொண்டுட்டான், அப்புறம் ஒருத்தன் ஒரு கரடிய கொன்னான், ராமன் கரடிய எல்லாமே அவன் மேலேயே சேரும். ஏன்னா இன்னார்தான் செஞ்சான்னு விவரம் வெளியாக வாய்ப்பு இல்லை. அந்த காலத்தில் ஒருத்த மேலேயே எல்லாம் சேர்ந்தது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க, ஐஸ் பால். ஒரு பனிமலை இருக்குல்லங்க, அதுல மேலே ஒரு சின்ன உருண்டையை உருட்டி பனியை போட்டோம்னா அது வரும்போது சேர்த்துக்கிட்டே வருமா, கீழே வரும்போது அது ஒரு பெரிய மலை மாதிரி பெருசா போயிடும், அது விழுந்து ஆள் செத்து போறதும் உண்டு. ஐஸ் பாலா அந்த காலத்தில் இருந்தது, இப்ப அப்படி இல்லை, இடையில இடையில தெரிஞ்சு போகுது. கொன்னது முதல்ல கொன்னது ராம, அப்புறம் கொன்னது கிருஷ்ணன், அப்புறம் கொன்னது நம்ம ராமசாமி, அப்படி வந்துருது. ஒன்று ஒன்றா வந்ததுனால பெரிய காவியங்கள் இப்போ உருவாகவில்லை, உருவாகிற வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாருமா. என்ன நீங்கள் மட்டும்தான் புஸ்தகம் படிப்பீங்களா, நாங்கள் படிக்க மாட்டோமா? அவங்க ஆச்சரியப்பட்டாங்களா, இதெல்லாம் எப்படி இருந்தாலும் படித்தான் அப்படின்ட்டு ஆச்சரியப்பட்டேன்னு சொல்றீங்களே, இல்லைம்மா. அந்த மாதிரி பெரிய பெரிய காவியங்கள்லாம் உருவாகவில்லை இன்னைக்கு. அப்படின்னா என்ன காரணம்னா, நிறைய சார் சிலப்பதிகாரத்தில் பாண்டியன் நெடுஞ்செழியன் செத்துவிட்டான், கண்ணகி வழக்குரைச்சா யானோ அரசன் யானே கல்வன் சொல்லி நான் தப்பா தீர்ப்பு அளிச்சிட்டேன்னு சொல்லி உளுந்து செத்துவிட்டான். இவ 14 நாள் நடக்கிறார், நடந்து ஒரு வேங்கை மரத்தடியில் நின்று தெய்வ போயிடுறா, சொற்களத்துக்கு போயிடுறான்னு வச்சுக்கலாம், அது கதை முடிஞ்சு போச்சு. இந்த செய்தி ஒரு ராஜா செத்து போயிருக்காம பாருங்க, யாரோ ஒரு ஆள் இல்லை, ஒரு மன்னனே இறந்து போயிட்டான். இந்த செய்தி சேரன் செங்குட்டுவனுக்கு போய் சேர்றதுக்கு புதுசா ஒருத்தன் சொல்றான், ஒரு வேடன் சொல்றான், இந்த மரத்தடியில தான் வந்து வந்து நின்னா அப்படின்னா. அப்புறம் பக்கத்தில் இருந்த சீத்தலை சாத்தனார் இந்த கதையெல்லாம் சொல்றார். ஐயையோ அப்படியா, பாண்டிய நெடுஞ்செழியன் இறந்தா போயிட்டான் அப்படிங்கிறான். ஒரு மன்னன் இறந்த செய்தி இன்னொரு மன்னனுக்கு தெரியறதுக்கே 14 நாள் ஆச்சு. எப்போ, சிலப்பதிகார காலத்தில் லால் பகதூர் சாஸ்திரி ரஷ்யாவில் இறந்து போயிட்டார், ராத்திரி இறந்து போயிட்டார், விடிய காலம் நமக்கு தெரியுது. காலம் எவ்வளவு முன்னேறி இருக்கு, எவ்வளவு சீக்கிரம் நமக்கு செய்தி வந்து கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது. ஐன்ஸ்டீன் தான் முதல் மனிதன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, ஐன்ஸ்டீன் தான் உலகத்திலேயே புகழ்பெற்ற மனிதன், ரெண்டாவது தான் மகாத்மா காந்தி. ஆனா மகாத்மா காந்தியை பத்தி ஐன்ஸ்டீன் என்ன சொல்றாரு தெரியுமா, இன்னொரு 100 வருஷம் 200 வருஷம் போயிட்டதுன்னா காந்தின்னு ஒரு ஆள் இருந்தாரு, அவர் இதெல்லாம் செஞ்சாரு அப்படின்னு சொன்னா எவனும் நம்ப மாட்டான். ஏன்னா கேட்டா நம்ப முடியாத செய்தியெல்லாம் இவர் செஞ்சிருக்கார். நாம சொல்றோம் நிறைய பேர் என்னென்னமோ செய்தியெல்லாம் சொல்றோம், வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள் நமக்கு. இப்போ ரெண்டு பேருமே வாழ்க்கையில் ஏற்படுகிற நல்ல அனுபவங்களை பற்றி சொன்னார். நான் நாகூரில் இருந்தேன், ஒரு நாள் காலையில் ஒரு 9 மணி இருக்கும், எங்கள் வீட்டு வாசலில் ஒரு கார் வந்து நின்றுட்டு, நல்ல கார் நின்றுட்டு, அந்த டிரைவர் இறங்கி என்னென்னமோ பார்க்குறார். அது ஒன்றும் நகர்ற மாதிரி இல்லை, அதில் வந்தவர் ஒரு பெரிய பணக்காரர், முத்துப்பேட்டையில் அவர் ஒரு பெரிய பணக்காரர், எங்கள் அண்ணனுக்கு அவர் ரொம்ப பழக்கமானவர்,
எங்க அண்ணன் வெளியில வந்தவர் அவரை பார்த்துட்டார். அண்ணன் எங்க நீங்க இங்க நிக்கிறீங்க? இங்க வெளியில கார் நின்று போயிட்டு. நல்ல மெக்கானிக்கல் மெக்கானிசம்லாம் தெரிஞ்சவர் தான் இந்த டிரைவரு, என்னென்னமோ பண்ணுறாரு, கிளம்ப மாட்டேங்குது, ஸ்டார்ட் ஆகும் அப்படியே நவரவே மாட்டேங்குது. எங்கள் வீட்டுக்கு ஒரு நாலு கட்டடம் தள்ளி அந்தாண்ட ஒரு இடத்துல ரொம்ப பெரிய மெக்கானிக் ஒருத்தர், யூசுப்னு மெக்கானிக் ஒருத்தர் இருக்கார். எங்கள் அண்ணன் சொன்னார், இந்த இருக்கார் ஒருத்தர் நான் அழைச்சிட்டு வந்து பார்க்குறேன். அவர் வந்தார். என்னங்க என்னார், வந்துக்கிட்டே இருந்துச்சிங்க நின்றுட்டு, எது பண்ணியும் நவர மாட்டேங்குது, அது என்னன்னு பாருங்க. அவர் அந்த பேனட்டை திறந்து இப்படி பார்த்தார். பக்கத்தில் நின்ன பையன்கிட்ட போய் என்ன ஆறாம் நம்பர் சுத்தியில் எடுத்துட்டு வாடான்னு. அந்த சுத்தியலுக்கு ஒரு நம்பர் இருக்கு, அந்த அந்த வெயிட்டு எந்த வெயிட்டு உள்ளதுங்கிறதுக்கு அது சொல்கிறார். அவன் அதை போய் எடுத்துகிட்டு வந்தான். அவர் ஒரு இடத்துல போய் ஒரு தட்டு தட்டினார், இப்போ ஸ்டார்ட் பண்ணுனார். ஸ்டார்ட் ஆகிட்டு எல்லாருக்கும் ஆச்சரியம், என்னென்னமோ பண்ணால் அதை விட்டு பிறப்பினா ஒன்றும் இல்லை. இவர் வந்து ஒரு சுத்தியில் எடுத்துகிட்டு வந்து ஒரே ஒரு தட்டு தட்டினார், ஸ்டார்ட் ஆகிட்டு இதுக்கு எல்லாருக்கும் ஆச்சரியமாக போச்சு. ரொம்ப நல்லது செஞ்சீங்க, சரி உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு கேட்டார். அந்த பணக்காரர் அவரை கேட்டார், உனக்கு எவ்வளவு வேணும்னு. நான் சொல்கிறது இது நடந்தது 50 வருஷத்துக்கு முந்தி. அப்போ அவர் 100 ரூபா கேட்டார். 100 ரூபா இப்போ ரொம்ப பெரிய தொகை, இவர் செஞ்சது ஒரே ஒரு தட்டு தான். 100 ரூபா கேட்குறார். அந்த பணக்காரர் கேட்டார், இதை ஒரு தட்டு தட்டினேன் அதுக்கு 100 ரூபாயான்னார். அதுக்கு யூசுப் கேட்டார், ஏன் அதை நீ தட்டியிருக்கலாம்ல. ஏன் என்ன கூப்பிட்டு தட்ட சொன்ன? ஏய் இப்போ தட்டினதுக்கு இல்லைப்பா 100 ரூபா, இங்கே தட்டினா இது ஸ்டார்ட் ஆகும்னு தெரிஞ்சு வச்சுருக்கேன் பார், அதுக்கு 100 ரூபா. இது என்னுடைய அனுபவம், என்னுடைய அறிவு. இல்லை இந்த அம்மா இப்போ போகும்போது ஒரு 50,000 ரூபா பணம் வாங்கிட்டு போவாங்க பேசினதுக்கு. நீங்கள் கேட்கலாம், என்ன ஒரு 30 நேரம் நின்றுட்டு பேசினாங்க, அதுக்கு 50,000 இல்லை. இந்த சேகரித்தாங்க பாருங்கள், இதுக்கு பட்ட பாடு இருக்குது பாருங்கள், அதுக்கு 50,000. அம்மா நீங்கள் கூட வாங்கலாம், நான் குறைச்சி சொல்லிட்டேன்னு. நான் குறைச்சி சொல்லிட்டேன்னு வருத்தப்படாதீங்க. இந்த பாருங்க முருகன் சொல்கிறார், நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்டு, ரொம்ப குறைச்சி சொல்லிட்டீங்க, இன்னும் குறைச்சி சொல்ல. அவர் தான் கொடுக்க போகிறவர், அவர் சொல்லிட்டார். அவர் தாங்க இந்த பப்பாசியினுடைய செயலாளராக இருந்து இந்த புத்தக திருவிழாவை அருமையாக நடத்துகிற மனுஷன். அவர் சொன்னார், இதை தட்டினதுக்கு அல்ல காசு தான், ஆண்டவன் உனக்கு இந்த தண்டனையை கொடுத்துருக்கான், ஓ பொண்டாட்டியை பழி கொடுத்துட்ட பாருன்னு எழுது. இப்போ பாரதி என்ன எழுதுறான் தெரியுமா, இந்தியா பத்திரிகையில் அந்த அமிர்த பஜாரில் வந்த செய்தியை எடுத்து எழுதி அமிர்த பஜார் செய்தது பேடித்தனம்ங்கிறான். பேடித்தனம், நம்ம எதிரியாகவே இருந்தாலும் அவனுக்கு ஒரு துன்பம் வரும்போது அதை பார்த்து சந்தோஷப்படுவது மனித தன்மையே இல்லை. அவனுக்கு ஒரு பெரிய துன்பம் வருது, அப்ப எனக்கு இது பண்ணல அதான் வந்துச்சுன்னு சொல்லாத, அந்த துன்பத்துக்காக கண்ணீர் விட கற்றுக்கொள், நீ உன்னிடம் மனித தன்மை இருக்கிறது என்று அர்த்தம் இல்லைங்களா. மனிதத்தன்மை இருக்கா இல்லையா அப்படின்னா, எதிரியை கூட மன்னிக்கிற போது தானே அது வரும் நமக்கு. நம்ம பாரதியார் வாழ்க்கையில் பார்த்தா அவர் செய்கிற பல காரியங்கள் நம்ம சாதாரண மனுஷன் செய்கிற மாதிரி இருக்காது. இங்கேருந்து போய் எவனாவது சிங்கத்தை போய் தடவி கொடுப்பானே, எங்க சிங்கத்துக்கு தெரியுமா இவர் மகாகவின்னு, அதை போய் தடவி கொடுக்குறாருங்க. அப்படி
தடவி கொடுக்கும்போது சொல்கிறாரு, நிற்கிது கொடுத்துட்டேன்னு. அந்த சாமி என்ன பண்ணுது, பக்கத்தில் இருந்த கம்பை எடுத்து லொட்டு லொட்டு நாலு அடி அடிக்குது. கொடுத்துட்டீல போய் நில்லு போ. இவர் குடிச்சிட்டு தமிழரை கீழே வச்சார், இங்கே வா. நாலு அடி அடித்தார், வச்சுட்டார்ல டம்ளரை உள்ளே எடுத்துகிட்டு போவேன்னா குரங்கு எடுத்துகிட்டு போகுது. ஒவ்வொரு எல்லா வேலையும் செய்யுது, ஆனால் இந்த ஆள் அடித்து அடித்து வேலை வாங்குறான். இந்த வந்த சாமிக்கு ஆத்திரமாக போயிட்டு, நல்ல குரங்காக இருக்குது, அதை ஏன் இந்த ஆள் போட்டு அடிக்கிறான், நல்ல குரங்கு சொன்ன வேலையெல்லாம் செய்து அதை போய் அடிக்கிறானே அப்படின்ட்டு வருத்தம். இதுக்கடையில் அந்த சாமி நிஷ்டைக்கு போயிட்டு அப்படியே இருந்தது, அப்படியே வாங்கிட்டு. இப்போ இந்த சாமி வந்த சாமி என்ன பண்ணிச்சு, அந்த குரங்கை கூப்பிட்டுச்சுங்க, இங்கே வா அப்படின்ட்டு. பாவம் அந்த சாமி அடிச்சு விட்டாரேன்னு இப்படி தடவி கொடுத்துறோம். எதுக்கு, குரங்குக்கு தடவி கொடுத்தார், அது டக்குன்னு ஒரு தோளில் ஏறி உட்காந்துச்சு, காதுக்குள்ளே விரலை விட்டு இப்படி ஆட்டுச்சு. அப்புறம் இந்த காதில் ஒரு காலை விட்டு ஆட்டுச்சு அப்படின்னா, இவன் சத்தம் கேட்டு முழிச்சிட்டார் அந்த சாமி, நிஷ்டை களைஞ்சி எழுந்துட்டார். என்னன்னார், இங்கே அடிச்சிட்டீங்களேன்னு, நான் தடவி கொடுத்தேன், இது ஏறி உட்காந்து கெட்டியார் இருக்கார். அவர் ஒரு அற்புதமான வேலை செய்வாருங்க. தீபாவளி அன்னைக்கு நாமெல்லாம் நம்ம வீட்டில் யாராவது வாங்க வந்தாங்கன்னா ஒரு வடையை எடுத்து போடுவோம், ரெண்டு இட்லி எடுத்து போடுவோம், போங்க அப்படி அவங்க போயிடுவாங்க, போகுது எதையாவது கொடுத்தேன்ட்டு வாங்கிட்டு அவங்க போயிடுவான். இப்போது அவர் என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா, செட்டியார் வர்ற இந்த மாதிரி வாங்குறதுக்கு வர்றவங்க எல்லாரையும் உள்ளே அழைச்சிக்கிட்டு போய் கீழே உட்கார வச்சு, பந்தி பாய் போட்டு அதில் உட்கார வச்சு இலை போட்டு அவங்க மனைவியை விட்டே பரிமாற சொல்வார். நல்ல விருந்து, வீட்டில் செஞ்சுருக்கிற இனிப்பெல்லாம் வைக்க சொல்வார், சாப்பாடு வடை பாயசத்தோட. இவ்வளோதையும் அவர் மனைவியே பரிமாறுவார். வேலைக்காரன் இருக்கான், அவன் பரிமாற மாட்டான், அவங்க மனைவியே பரிமாறுவான். அது முடிஞ்ச உடனே கை கழுவிட்டு வந்த உடனே ஒரு தாம்பாளத்தில் ஒரு நாலு முழ வேட்டி ஒரு துண்டு இதை வச்சு அஞ்சு ரூபா பணம் வச்சு கொடுப்பார், நீங்கள் போயிட்டு வாங்க. இது நடக்கும் எனக்கு தெரியும். நான் அந்த தீபாவளி அன்னைக்கு என்ன பண்ணுறேன், நான் வெளியில் நின்றுக்கிட்டு அங்கேருந்து வர்ற ஒருத்தரை கேட்டேன், ஐயா எங்கே போயிட்டு வரீங்க, செட்டியார் வீட்டுக்கு போயிட்டு வரேன். எப்படி, என்ன செஞ்சார், என்ன செஞ்சார், உள்ள வச்சுட்டு போய் சாப்பாடு போட்டார், சாப்பாடு எப்படி இருந்துச்சியா, வடை பாயசத்தோட வச்சான், வேறு ஏதாவது, ஒரு வேட்டி கொடுத்தாரு நாலு முளை வேட்டி, எட்டு முளமாக கொடுக்கக்கூடாது. இவன்லாம் ஒரு பணக்காரன்னு இருக்கான் பார்த்தீங்களா, வேறு ஏதாவது ஒரு துண்டு ஒன்று கொடுத்தாருங்க, இங்கே போத்துனா இங்கே திறக்கும், இங்கே போத்துனா இங்கே திறக்கும், ஒரு பெரிய துண்டாக அழுத்தமாக நல்லா. இவங்களுக்கெல்லாம் புத்தியே வராது சார். வேறு எதுவும் பணங்கன்னு கொடுத்தாரா, கொண்டாரா, கொடுத்தாரு அஞ்சு ரூபா. அஞ்சு ரூபா எதுக்காகும் இந்த காலத்தில், பிச்சைக்கார போய் சார் அப்படின்ட்டு போயிட்டான். யாரே இந்த விருந்து போட்டு இவ்வளவு செஞ்சவர, அவன் என்ன சொல்கிறான், பிச்சைக்கார பையன்னு சொல்கிறான். நான் ஒரு தாளை எடுத்து எழுதினேன், வடை பாயசத்தோடு விருந்து மனைவியே பரிமாற ஒரு நாலு முழை வேட்டி ஒரு துண்டு ப்ளஸ் அஞ்சு ரூபாய் இஸ் ஈக்குவல் டு பிச்சைக்கார பயல். அப்புறம் ஒருத்தன் வந்தான், ஏன் எங்கே எங்கே இருந்த வரி தேவையில்ல, என்ன சரி என்ன, அதனுடைய பெருமையை உணரல,
அதை லேசா நினைக்கிறான். நமக்கு இப்படி செஞ்சாங்களே அப்படின்னு உதவி எல்லாம் செலவாகும். சரி, போலீஸ்ல சொல்லிடுவோம், அது இன்னும் கொஞ்சம் கூடுதலா செலவாகும். எதுக்கு சார் சிரிக்கிறீங்க? எனக்கு சரி, ஏதோ நீங்க என்னமோ சிரிக்கிறீங்க, நான் என்னமோ நினைச்சு சொல்றேன், நீங்க என்னமோ நினைச்சு சிரிக்கிறீங்க, எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. நீங்க நினைச்சது உங்ககிட்ட இருக்கட்டும், நான் நினைச்சது என்கிட்ட இருக்கு. சரி, வேற என்ன செய்யலாம்? திருக்குறள் என்ன வழி காட்டுதோ அதன்படி செய்யலாம் இல்லையா அப்படின்ட்டு பார்த்தேன். ஒரே ஒரு குறள் தான் இருக்கு, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல். உனக்கு யாராவது கெடுதல் பண்ணாங்கன்னா அவனை தண்டிப்பதற்கு, ஒருத்தல்னா தண்டித்தல் அர்த்தம், அவர் நான அவன் வெக்கப்படும்படியா ஒரு நன்மை செய்யணும்னர். கெடுதல் செஞ்சவனுக்கு அவன் வெட்கப்படும்படியா ஒரு நன்மை செய், அதுதான் தண்டனையினர். அவர் நான செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல். ஆ ரைட், என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அந்த ஆளை பார்த்தோம்னா அவனுக்கு ஒரு நன்மை செய்வோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். சாயந்தரம் பள்ளியில் விட்டு போகிறேன், எனக்கு அந்த சான்ஸ் உடனே கிடச்சிருச்சு. என்ன அடித்தவனே வேற ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அடிக்கிறான்னா என்ன, அவன் ஒரே அறதான் அறிஞ்சான், அவனை குத்துறான், காலால் உதைக்கிறான், அடிக்கிறான், என்னென்னமோ பண்ணுறான், இவன் கடந்து பே பே பேன்னு அழுகுறான். இப்போ நான் பார்த்தேன், அவர் நான் நன்னயம் செய்திருவோம், இப்போ இப்போ போய் அவனை காப்பாற்றலான்டா அப்படின்ட்டு. யோ, ஏன் அவரை அடிக்கிறேன்னு? அதுக்கு அடிக்கிறவன் சொன்னான், அது எனக்கும் அவருக்கும் உள்ள விஷயம், நீ போ அப்படின்னா. ஏ, ரோட்டில் ஒருத்தரை அடித்தாக்கா நான் மட்டுக்கு போக முடியுமா ஐயா? நடு ரோட்டில் விட்டுட்டு ஒருத்தரை அடி, இந்த அவன் 10 ரூபா வாங்கினான். சரி, 4 வருஷம் ஆச்சு, கொடுக்க மாட்டேங்கிறான். எப்போ கேளு, அப்புறம் தரேன் அப்புறம் தரேங்கிறான். நான் இன்னைக்கு பிடிச்சிட்டேன், சட்டையை உளுந்து பிடிச்சேன், ஏய் 4 வருஷம் ஆச்சு இன்னும் கொடுக்க மாட்டேங்கிறியேன்னா. நான் கேட்டேன், அதுக்கு அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? என்ன சொன்னான்? ஹே, உனக்கு முந்தி கொடுத்தவன்லாம் சும்மா இருக்கான், நீ ஏன் அவசரப்படுறேங்கிறான். 5 வருஷம் 6 வருஷம்லாம் சும்மா இருக்கான், நீ 4 தானே, நீ ஏன் பறக்கிற அப்படிங்கிறான். இவனை உதச்சா என்ன? ஏயா, 10 ரூபாய்க்காக போய் அடிக்கிறியே என்ன? ஏ, உனக்கு அவ்வளோ ரோசமாக இருந்தால் அந்த 10 ரூபாய் நீ குடியா? அவர் நான் டக்குன்னு ஒரு 10 ரூபாய் எடுத்து கொடுத்தேன், அவன் வாங்கிட்டு இப்போ தான் நீ மனுஷன் அப்படின்ட்டு போயிட்டான். இப்போ இவன் என்ன செய்வான்னாரு திருவள்ளுவர், தலை குனிஞ்சி வெக்கப்பட்டு காலையில் அடித்தோம், இந்த ஆள் நமக்கு வந்து உதவி செய்கிறாரேன்னு தலை குனிஞ்சு நிற்பான்னு திருவள்ளுவர் சொல்கிறார். நான் அவனை திரும்பி பார்க்குறேன், பக்கத்தில் உள்ளவங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான், இவர் இருக்கிறது தெரியாமல் நம்ம அவங்ககிட்டையும் இவங்ககிட்டையும் கடன் வாங்கி அவனும் அடிக்கிறானோ, இன்னமே இவரே வச்சுக்கலாம், இனிமேல் பணம் வேணா காலைல ஒரு 20 ரூபா வேணுன்னா 2 அறையை கொடுத்தோம்னா சாயந்தரம் 20 ரூபா கொடுப்போம், ஒரு 50 வேணும்னு வைங்க, 5 அறை, ஏய் 5 கொடுத்துருக்கேன் சாயந்தரம் வா எடுத்துக்கிட்டு. இப்போ நான் பார்த்தேன், திருவள்ளுவர் சொன்னபடி நடந்தோம்னா டெய்லி அடி வாங்கணும். அவனுக்கு எவ்வளவு பணம் வேண்டியதாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை அடிப்பான். ஏயா, திருவள்ளுவரை ஒன்று நம்பினதுக்கு எனக்கு இதானா அப்படின்ட்டு போனேன். வீட்டில் திருக்குறளை எடுத்து படித்தேன், திருவள்ளுவர் சொல்கிறார், நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு. அருமையான குறள். வாழ்க்கையில் இன்னா செய்தாரை ஒருத்தல் படிக்கிற போதே இதையும் படிக்கணும்.
நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு அவர் அவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை. நல்லது செய்யறதுலயும் ஒரு தப்பு இருக்கிறார். நல்லது செய்யறதுலயும் ஒரு தப்பு, நல்லது செய்யறதுல எப்படி தப்பு வரும் இருக்கு? அவன் அவன் பண்பு தெரிஞ்சு செய்யினார். அதுதான் அவர் சொன்னார், இல்லை இருட்டு பயமா இருக்கு. ராஜாவுக்கு தண்ணி தாகம், மந்திரி கிட்ட சொன்னாரு எனக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்குன்னு. மந்திரி சொன்னா எனக்கும் தாகமா தான் இருக்கு, போய் ஏதாவது தண்ணி கொண்டாயா? நானும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு தண்ணி இல்லை மகாராஜா, 2 கிலோமீட்டர் சுற்றி அடிச்சிட்டேன் தண்ணி. அப்புறம் எப்படிரா நம்ம தண்ணி குடிக்காமல் எப்படிரா இருக்கிறது, என்னமோ பண்ணுறது, அப்படி தான் இருக்கணும். அப்போ ஒரு பிச்சைக்காரன் ஒருத்தன் வர்றான், டக்கு டக்குன்னு தட்டிக்கிட்டு வர்றான். அவனுக்கு பார்வை இல்லை, 2 கண் பார்வையும் இல்லை, ஊன்றுகோலோட ஒரு துணையோடு வர்றான். கிட்ட வந்து இங்கே யாருங்க பேசிகிட்டு இருக்கீங்க யாருன்னு கேட்டான். மந்திரி சொன்னார், ராஜா நிற்கிறாருப்பா, நான் மந்திரி, 2 பேரும் இருப்போம், என்னமோ பேசிகிட்டு இருந்தீங்களே என்னான்னு கேட்டான். நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் நீ போ அப்படின்னா, இல்லை என்னன்னு சொல்லுங்கள், என்னால் முடிஞ்சால் உதவுறேன். இல்லையா தண்ணி வேணும், நானும் சுற்றி பார்த்துட்டேன் எங்கே பார்த்தாலும் தண்ணி இல்லை. நான்னா சொல்லட்டுமான்னா, எங்களுக்கு பார்வை இருக்குது, எங்களுக்கே தண்ணி எங்கே இருக்குதுன்னு தெரியல, நீங்கே உள்ளவனா? இல்லை நானும் இப்படி தான் நடந்து போகிறேன். அப்புறம் தண்ணி இருக்கிறது உனக்கு மட்டும் எப்படி தெரியும் சொல்கிறேன் அப்படின்ட்டு இங்கே பக்கமாக நின்னா மூக்கை இழுக்கிறான். இந்த பக்கம் இழுத்தான், 4 பக்கத்துலையும் இழுத்து இழுத்து பார்த்தான். ஐயா இந்த பக்கத்தில் ஒரு 2 மைல் தூரத்தில் அருமையான தண்ணி இருக்கு, இந்த வரே நான் எங்கே பார்த்தாலும் சுற்றி பார்த்துட்டோம் தண்ணி இல்லை, இப்போ நாங்கள் களைச்சி போயிருக்கோம், நீ 2 மைல் போய் செஞ்சிருக்கிற, நாளையிலேருந்து நான் உங்களை அரண்மனைக்கு அழைச்சிட்டு போயிடுறேன், தினம் ஒரு பட்டை சோறு உனக்கு, தினம் ஒரு பட்டை. ரொம்ப நல்லது மகாராஜா, வந்து எனக்கு பாதி வேலை முடிஞ்சு போச்சு, அலையிற வேலை இல்லை, இந்த பட்டை சோறு வாங்கிட்டு நான் சாப்பிட்றேன் வான்னு அழைச்சிட்டு போயிட்டான். தினம் ஒரு பட்டை சோறு கொடுறான்டா கொடுத்துட்றான். ஒரு நாள் ராஜா கிட்ட வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு நகை வியாபாரி வைரம் விற்கிறான், வைரத்தை கொண்டு வந்து விற்கிறான். அவர் என்ன பண்ணார், வைரத்தில் நல்ல வைரத்தை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்கிற நகை வியாபாரிகளை எல்லாம் கூப்பிட்டு இதில் தேர்ந்தெடுத்து கொடுங்கன்னு சொல்கிறார். ஒரு அருமையான வைரத்தை தேர்ந்தெடுத்து இவங்கெல்லாம் கொடுத்தாங்க, இது ரொம்ப நல்லா இருக்கு ராஜா, இதை நீங்கள் வாங்கிக்கலாம். சரி கொண்டா, எப்பா வைரத்தில் வந்து குற்றங்கள்லாம் இருக்குங்கிறாங்க, அந்தமாரி குற்றம்லாம் ஏதாவது இருக்கா? இல்லை, நல்லாயிருக்கு, எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி கொடுத்துட்டான். இப்போ ராஜா என்ன பண்ணார், ஏய் அந்த பிச்சைக்காரனை கூப்பிட்டுவா, அவன் கொஞ்சம் நுணுக்கமாக தெரிஞ்சவனாக இருக்கிறான், அவன்கிட்ட கேட்போம். அவன் வந்தான், இந்தமாரி வைரத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்கப்பா, நீ என்ன சொல்கிற, இந்த வைரத்தை வாங்கிடலாமான்னு பாரு அப்படின்னார். அவன் அதை வாங்கி அப்படி கையில் வச்சுக்கிட்டு அப்படி நின்னான். மகாராஜா என்னப்பா, இதில் உள்ள ஒரு ரேகை இருக்கு, அது நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்களே, நான் ரேகை இருக்கா, இவ்வளவு பேர் பார்த்தாக்க தெரியல, அது எனக்கு தெரியாது, இதில் ரேகை இருக்கு. அப்புறம் பெரிய பவர்ஃபுல் லென்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சு பார்த்து கண்டுபிடிச்சா இருக்கு, ஆமாம் இருக்கு அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்பட்டுவிட்டான். எப்படி இந்த ஆள் கண்டுபிடிச்சாங்க? ராஜா கூப்பிட்டு கேட்டார், எப்படி கண்டுபிடிச்சேன் மகாராஜா? நான் கையில் வச்சேன், வெளியில் உள்ள ஒளி அதன் வழியாக கையில் படுது, அதில் ஒரு நேர் கோடு மட்டும் ஒளி படலை, அந்த சூடு அதில் வரல, அப்போ அந்த இடத்துல ஒரு கோடு இருந்து தடுக்குது, அதுதான் ரேகை, அது இருக்குன்னு நான் சொன்னேன். மகாராஜா பார்த்தார், அடே ரொம்ப அருமையான அறிவுடா உனக்கு,
இவனுக்கு இன்னும் ஒரு பட்டை சோறு கொடுத்துட்டான். அவன் சொன்னான், என் வேலையே முடிஞ்சிச்சு மகாராஜா, காலையில் ஒரு பட்டை, சாயந்தரம் ஒரு பட்டை, அதோடு நான் வெளியில் போய் பிச்சை எடுக்க வேண்டியதில்லை, நான் மட்டும் இங்கே ஒரு ஓரத்தில் படுத்துருவேன், எனக்குடைய அழைக்கிற வேலையே மிச்சப்படுத்திட்டீங்க, ரொம்ப நல்லது மகாராஜான். ராஜாவுக்கு ஒரு நாள் பொழுது போகலை, சும்மா உட்காந்துருந்தான். இந்த பிச்சைக்காரனை கூப்பிட்டு வான்னான். வந்தான். நான் உங்ககிட்ட அந்த ரங்கமாக ஏதாவது பேசலாம்னு நினைக்கிறேன். பேசுங்க மகாராஜா. ஆமாம், நீ என்னை பற்றி என்ன நினைக்கிறேன்னா. மகாராஜா கேட்குறாரு பிச்சைக்காரங்கிட்ட, நீ என்னை பற்றி என்ன நினைக்கிறேன்னு. மகாராஜா, நான் சொன்னால் ஒன்று தண்டனை கண்டனை கொடுத்து பிறக்கும், ஒன்று செத்து போயிடும், பிறக்கும் ஒன்று செத்து போயிடும். நாலு பிள்ளை அப்படி பிறந்தது, உங்கள் அப்பா சொன்னார் இனிமேலும் பொம்பளை பிள்ளை பிறந்தது, நான் வேறு கல்யாணம் பண்ணிவிடுவேன், ஜாக்கிரத அப்படின்னார். அப்போ நான் கர்ப்பமாக இருந்தேன், எங்கள் அப்பாவுக்கு செய்தி தெரிஞ்சு அவர் வந்தார், நான் வந்து பிரசவத்தை எங்கள் ஊரில் கொண்டு வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்தார். மறுபடியும் பொம்பளை பிள்ளை பிறந்தால் என்ன பண்ணுறது, பொண்ணோட வாழ்க்கை போயிடுமேன்னு நினச்சிக்கிட்டு அந்த சமயத்தில் யார் யாருக்கு பிள்ளை பிறக்குமோ அவங்களெல்லாம் பார்த்து கொண்டான்ட்டார். எல்லாம் வந்தது, அதில் பிறக்கிறதுலையாவது ஏதாவது ஆம்பளை பிள்ளை இருந்தால் மாற்றிக்கலான்னு நினச்சி கொண்டு வர சொன்னார். நிறைய பேர் வந்தாங்க, நிறைய பொம்பளை பிள்ளை தான் பிறந்துச்சு, ஒரே ஒரு பிச்சைக்காரிக்கு மட்டும் ஆம்பளை பிள்ளை பிறந்தது. இந்த பொம்பளை பிள்ளையை அங்கே வச்சுவிட்டு ஆம்பளை பிள்ளையை நாங்கள் எடுத்துட்டோம், அதான் நீ என்ன. இப்போ அவன் சொன்னது கரெக்டு தான், இங்கேருந்து வந்தான். டேய், இந்த மாதிரி தான் நடந்தேன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. ஆமாம், நீ எப்படி அதை கண்டுபிடிச்ச அப்படின்னா. வேறு ஒன்றும் இல்லை மகாராஜா, ஒரு மகாராஜாவுக்கு ஒரு நல்ல செய்தி சொன்னால் 1000 பொண்ணு கொடு, 2000 பொண்ணு கொடுன்னு சொல்லுவான். எப்போ நீ பட்டை சோறு கொடுன்னு சொன்னியோ, நீ முத பட்டை சொன்ன பாரு காட்டில், அப்போவே நான் முடிவு பண்ணேன் இவன் ராஜா இல்லை, இவன் ராஜா இல்லை, இன்னாராக தான் இருக்கணும் இவன், நம்ம மாதிரியே பட்டை சோத்தில் இன்ட்ரெஸ்டாக இருக்கான் அப்படின்ட்டு நம்ம தோழந்தான் இவன் அப்படின்னு நினச்சேன். அது கரெக்டாக இருக்கு அப்படின்னா. இப்போ இந்த கதை என்ன சொல்லுது தெரியுதா, எந்த இடத்துல நீ இருந்தாலும் நம்முடைய பரம்பரை குணம் நம்மளை விட்டு போகாது. இவ்வளவு பெரிய ராஜாவாக இருக்கிறான், இந்த 1000 பொண்ணு உனக்கு, இந்த 2000 பொண்ணு அப்படின்னு சொல்லக்கூடாது, வராது. பட்ட சோறு கொடுன்னு எப்போ அவன் சொன்னானோ அப்போவே இவன் இன்னாருன்னு அவன் முடிவு பண்ணிட்டான். வாழ்க்கையில் நாம் பெரியவங்களாக இருக்கிற நாம் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றே ஒன்று தான், நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லவற்றையே கற்பிக்கணும். நல்லவற்றையே, நல்லதை எண்ணி பார்த்தா நல்லதே நடக்கும்னு சொன்னால் நல்லதை சொல்லிவிடணும்ல நம்ம பிள்ளைக்கு. நாம் சொல்லி, இந்த வருங்க, ஒரு அப்பா ஈசி சேரில் படுத்திருக்கார், இந்த பக்கத்தில் ஒரு பையன் இருக்கான், அவன் 2ஆம் கிளாஸ் படிக்கிறவன், அவன் புஸ்தகத்தை வச்சு படிச்சிட்ருக்கான். இந்த பக்கம் 10ஆம் கிளாஸ் படிக்கிறவன், அவனும் புஸ்தகத்தை வச்சு படிச்சிட்ருக்கான். இந்த 2ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் கேட்டான், அப்பா ஒரு சந்தேகம்னா, என்னடா கேளு, என் புஸ்தகத்தில் நிறைய படம் போட்டிருக்கு, அண்ணன் புஸ்தகத்தில் அவ்வளோதா படம் இல்லையே ஏன்னா. அதுக்கு அப்பா என்ன சொல்லணும், நீ சின்ன பிள்ளை மயில் அப்படின்னா தெரியாது உனக்கு, மயில் படம் போட்டு காட்டுறாங்க, ட்ரெயின் 4 பயலை கெடுத்து அழைச்சிட்டு போவான், இதானே, இதெல்லாம் எனக்கு தெரியும் சாருங்கிறார். அதனால தாங்க நான் அதுக்காக பேர் அடிச்சிடாதீங்க சார், யார் நடராஜரோட அப்பா சொல்கிறாரு, அதுக்காக பேர் அடிச்சிடாதீங்க சார், இந்த வருஷம் கொஞ்சம் போட்டு அடித்து ஒப்பேற்றி விட்டிங்கன்னா அவனை ஒரு வாத்தியார் வேலைக்காவது அவன் பிளான் பார்க்குறேன். அட பாவி பேலே, பள்ளிக்கூடத்துக்கு வரமாட்டானா, வந்தாலும் படிக்க மாட்டானா, வந்தால் 4 பயலை கெடுப்பானா, அவனை அவர் என்ன நினைக்கிறாரு, வாத்தியார் வேலைக்கு அனுப்ப. அப்போ வாத்தியார் வேலையை பற்றி அந்த ஆள் என்ன நினைக்கிறான், அது போட்டு என்னை பற்றி என்ன நினைக்கிறான், இவன்லாம் வாத்தியாராக இருக்குமே நம்ம பயன் வரக்கூடாதா,
பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை எப்படி கையாள்றார்கள், அவனுக்கு என்ன எண்ணத்தை உண்டாக்குறாங்க, அது எதை உண்டாக்குறாங்களோ அதற்கு ஏற்றபடி தானே அவன் இருப்பான். ஆகையினால நம்முடைய வாழ்க்கையில் நல்லதையே எண்ணி நல்லதாக நம்ம புள்ள நல்லா வரணும், நம்ம புள்ள உயர்வாக வரணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அவனை வளர்க்க ஆரம்பித்தால் நிச்சயம் நம்முடைய பிள்ளைகள் நல்லா வருவார். அவனை நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. இன்னைக்கு நம்ம ஜவ்வாது மலையில் உள்ள மலைவாழ் கிராமத்தில் உள்ள ஒரு பெண், பத்திரிகையில் எல்லாரும் படிச்சிருப்பீங்க, நீதிபதியாயிருக்கா, நீதிபதியாயிருக்கா, எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அது. அந்த பரம்பரையே படித்ததில்லை சார், பரம்பரையே படித்ததில்லை. அந்த பொண்ணு படித்து இன்னைக்கு நீதிபதியாக தேர்வாகி வந்திருக்கா. அந்த பொண்ணு சொல்கிறா, பரீட்சை இன்னைக்கு நான் திருமணம் ஆயிட்டு பரீட்சை இன்னைக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு குழந்தை பிறந்துட்டு, குழந்தை பிறந்து ரெண்டாவது நாள் பரீட்சை, அப்படியே குழந்தையோடு போய் பரீட்சை எழுதினேன், நான் பாஸ் பண்ணிட்டேன், நான் பட்ட பாட்டுக்கு ஒரு நல்ல பலன் கிடைச்சிட்டு. அதாவது ஒரு முயற்சி பண்ணி நாம் வந்து தான் ஆகணுங்கிற ஒரு உறுதியோடு ஈடுபடுகிற பொழுது நிச்சயமாக அது நமக்கு கிடைக்கும். அந்த பொண்ணு இது வரைக்கும் அவங்க வீட்டில் யாரும் படிக்கலை. நான் ஒரு கதை சொல்கிறது பழக்கம், ஒரு கிராமத்து கதை. ஒரு வாத்தியார் ஆற்றுல இறங்கி அப்படி அக்கறைக்கு போகிறாரு, நடு ஆற்றுல மாட்டிக்கிறார், பள்ளத்தில் மாட்டிக்கிட்டார், அவருக்கு நீச்சல் தெரியாது. யாராவது காப்பாற்றுங்க, எனக்கு நீச்சல் தெரியாது, நீச்சல் தெரியாதுன்னு கத்துறாரு. ஒரு மாடு மேய்ச்சிட்டு இருக்கிற பையன் ஓடியாந்து அவர் அப்படியே சிண்டை பிடிச்சி தூக்கிட்டான். எப்போவுமே ஆற்றுல ஏதாவது முழுகுனாங்கன்னா சிண்டை தலைமுடியை பிடிச்சி தான் தூக்கணும்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க. எங்கள் பள்ளிக்கூடத்தில் டாக்டர் ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் எய்டு நடத்தினார். அப்போ அவர் சொன்னார், எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு எய்த்தாப்புல பெரிய கமலாலயம்னு ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்தில் உழுவானோ கொள்ளுவானோ அந்த மாதிரி ஆகிடும், அதுமாரி விழுந்தால் நீங்கள் காப்பாற்ற போனால் கையை காலை பிடிக்காதீங்க, அவன் முடியை பிடிச்சி தான் தூக்கணும், கையை காலை பிடிச்சிங்கன்னா அவன் உங்களை இழுத்துருவான், ஆற்றுக்குள்ளே நீங்கள் குளத்துக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க, தலையை பிடிச்சி. அதுமாரி சொன்னார் என் கிளாஸில் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு. அதில் ஒரு பையன் கேட்டான், முடிய பிடிக்கலான்னு சொல்கிறீங்க, அது சரிதான், அவன் மொட்டை அடிச்சிருந்தான்னா. அவன் தலை வீதினு விட்டுடுறான்ட்ட. எதையும் புரிஞ்சுக்கிட்டு, எதையும் புரிஞ்சுக்கிட்டு சரியாக செய்கிற பொழுது சரியாக இருப்பான். அவன் பிடிச்சி தூக்கணும், வாத்தியாரையான்னா வராது. படித்த குடும்பத்தில் உள்ளவன் தான் படிப்பான். இன்னைக்கு அது மாறி இருக்கா இல்லையா, மாறி இருக்கா இல்லையா?